வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது பசி. என்ன சார் இது, சும்மா நினைச்சோ நல்லா தின்னுட்டு புரோட்டாவும் கோழியும் தின்னுட்டு நல்லா பசி இல்லாமல் இருக்கு, நான் என்ன சொல்லி மட்டும் பசிங்கிறீங்க. பசியை பற்றி நீ அறிந்து கொள்வது என்ன? பசி என்றால் என்ன என்றால், ஒருவர் ராமலிங்க சுவாமி அவர்கள் சொல்லும்போது பார்த்தால், பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று அந்த மூன்றும் அவருடைய ஸ்லோகமாக இருந்து கொண்டு, பசித்திரு தனித்திரு விழித்திரு. ஆக அதை பார்க்கும்போது முதலாவதாக சொல்லப்பட்டு பசித்திரு என்றால், அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார். பசி என்றால் என்ன? வயிற்று பசியா, ஆத்ம பசியா, இல்லை அறிவு பசியா, என்ன பசி என்றால், நீ எப்படி முழுமையாக பெற்றது சிறிதளவே, இன்னும் பெற வேண்டியது அநேகம் இருக்கிறது என்று பசி உணர்வோடு இருக்க வேண்டும். அது என்ன பசி என்றாலும் சரி, வயிற்று பசியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பசி என்றாலும் சரி, அறிவு பசி என்றாலும் சரி, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட பசியாக இருந்தாலும் சரி, ஆக எப்பொழுதுமே நீ பசியோடு இருக்க வேண்டும் என்றால், அதுதான் உன்னை விழித்திருந்து செயல்பட வைக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். நல்ல வயிறு நிறைய பார்த்துருக்கீங்க, வயிறு முட்டை சாப்பிட்டாங்கன்னா உட்காந்து அப்படியே ஒரு கிளினஸ் போல ஒரு மயக்கம். ஏனென்றால் சாப்பிட்டவுடன் ஏன் உங்களுக்கு ஒரு அசாதாரண நிலை என்று சொல்லப்பட்ட ஒரு மாதிரி அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும் என்று கண்ணு தன்னை மறந்த நிலையை நீங்கள் ஏன் அடைகிறீர்கள்? நம் உடலிலே உள்ள இயக்கங்கள் ஒன்றொன்று கேட்டல் பார்த்தல் உணர்தல் எண்ணுதல் செயல்படுதல் இவையெல்லாம் பார்க்கும்போது, எல்லாவற்றை விட மிக முக்கியமானதாக நாம் சொல்லப்படுவது என்ன என்றால், நீ செயல் செய்யும்போது உணவு ஜீரணம் என்று சொல்லுகிறோமே, நீ பசி எடுத்தவுடன் சாப்பிடுகிறாய். பசி ஏன் இருக்கிறது? உன்னை சாப்பிட வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுவதற்காக பசி ஏற்படுகிறது என்றால், பசியே இல்லாத நிலையில் இருந்தால் என்ன செய்வாய்? சாப்பிட மாட்டாய். அதே போலதான் ஒவ்வொரு பசி நாம் சொல்லும் போதும், நீ அந்த பசி கொண்ட மனிதனாக இருக்கும்போதுதான் செயல்பட்டு அதை அடைய வேண்டும் என்று ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதனாக மாற்றப்படுகிறாய். ஆக பசி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன பசி என்றாலும் என்றால், ஆக நீ வயிறார சாப்பிடும்போது அந்த ஜீரணம் என்று சொல்லப்படுவது மேக்சிமம் தி பிகஸ்ட் ஒர்க் இன் தி பாடி என்று சொல்வது, உன் உடலிலே இயக்கத்திலே மிக அதிகமாக செய்யப்படும் செயல் ஜீரணம்தான். நீ சாப்பிட்டவுடன் எல்லா தி அட்டன்ஷன் கோஸ் டு தி ஸ்டமக் என்று சொல்லப்பட்ட, நீ அங்கு சீரணித்தவுடன் அங்கு உள்ளதெல்லாம் நொதிகளாக கலக்கப்பட்டு அதை பிசைந்து எடுத்து அதில் உள்ள சத்துக்கள்லாம் எடுத்துக்கப்பட்டு ஜீரணம் சிறுகுடல் பெருகுடல் வழியாக, ஆக அந்த ஜீரணம் என்பது சாதாரண வேலை இல்லை என்றால், அத்துணை உறுப்புகளும் நீ சாப்பிடும்போது வேற வேலை செய்து செய்வதில்லை. பொதுவாக அமைதியாக சாப்பிடு என்று சொல்லும்போது நீ உன் எண்ணம் முழுவதும் அந்த சாப்பாடு தரப்பட்டது, அது சாதாரண பழைய சோறாக இருக்கலாம், பிரியாணியாக இருக்கலாம், கொத்து புரோட்டா முட்டை புரோட்டாவும் இருக்கலாம் என்றாலே, அது உனக்கு கிடைத்த வரப்பிரசாதம். எனக்கு இந்த என் பசியை வயிற்று பசியை ஆற்றுவதற்காக இறை சக்தியால் தரப்பட்ட இந்த உணவை நான் சாப்பிடுவதுடன் அந்த சாப்பாடை தந்த அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி உடையனாக இருக்கிறேன். அதுதான் முதல் எடுத்த உடனே, அது என்ன பசினாலும் சரி, அவன் பழைய சொல் சாப்பிட்டா தான் அவனுக்கு பசி அடங்கும் என்று இல்லை, பிரியாணி சாப்பிட்டால்தான் அடங்கும் என்று இல்லை, ஆக ஏதோ ஒரு உணவு என்று ஜீர்ணிக்கப்படும் தன்மை கொண்ட பொருளை நீ உள்ளே போட்டாலே, அது சோளச்சோறாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், அல்லது சப்பாத்தியாக இருக்கட்டும், எது என்றாலும் சரி, அந்த உன் உடலில் உள்ள ஜீரண உறுப்புகள் எல்லாம் வேலை செய்து அதை அப்படியே அரைத்து கூழாக்கி நொறுக்கி அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் எடுத்து சிறுகுடல் பெருகுடல் வழியாக போகும்போது எல்லா விதமான தாதுப்புக்கள் வைட்டமின் வி எல்லாம் எடுக்கப்பட்டு எந்தெந்த இடத்துக்கு சென்று அவைகள் செயல்படுவதற்கு அது வேண்டுமோ அந்த இடத்திலே சென்று செயல்படும் தன்மையோடு இருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆக செயல்பட வேண்டும் என்றாலே எந்த இடத்திற்கு இங்கே வந்து இன்சுலின் இருந்தால் தான் நல்லது என்றால், என்ன இன்சுலின் என்ன செய்கிறது? ஆக நீ உடம்பிலே இரத்தத்திலே உள்ள சர்க்கரை ஓடிக்கொண்டே இருக்கிறது, அந்த ஓடிக்கொண்டிருக்கும் சர்க்கரையை உன் உடம்பில் உள்ள செல்கள் என்று சொல்லப்பட்ட அணுக்கள் பொடி அணுக்கள் எல்லாமே அந்த
சர்க்கரையை எடுத்து உனக்கு அந்த இருக்கும் தன்மை பிராண சக்தி எரிக்கும் தன்மை இந்த ரெண்டும் இருந்தால்தான் அது அந்த இடத்துல எரியும் என்றால் உனக்கு தீ என்று சொல்லப்படுது. சர்க்கரை சத்து மிக முக்கியமாக இருக்கிறது, பிராணசக்தி முக்கியமாக வேண்டும். ஆக பிராணசக்தியை நீ காற்றில் எடுப்பது என்று நீ பிராணசக்தியை பற்றி விடுகிறாய். அதே சமயத்தில் நீ அதற்கு அடுத்தபடியாக சுகர் என்று சொல்லப்பட்ட வேண்டும் என்றாலே இரத்தத்திலே இருக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் உன்னுடைய உடம்பில் உள்ள செல்கள் எடுத்துக்கொள்ள தன்மை கொண்டதாக இல்லாமல் இருக்கும் என்றால் அதை உன் இரத்தத்தில் உள்ள செல்கள் உடம்பில் உள்ள செல்கள் எடுத்துக்கொள்ளும் தன்மையோடு இருக்க வேண்டும் என்றாலே இட் ஷுட் கெட் கிராக்டு என்று சொல்லுவோம், பொடிப்பொடியாக அந்த இன்சுலின் என்று சொல்லப்பட்ட அந்த ஹார்மோன் என்று சொல்லப்பட்டது உன் இரத்தத்தை உள்ள சர்க்கரையை பொடி 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 மைக்ரோஃபைன் போல ஆக்கி அந்த செல்கள் எடுத்து உபயோகப்படுத்தும் தன்மை கொண்டதாக மாற்றுகிறது. அதுதான் மிக முக்கியம். இன்சுலின் இஸ் தி மெயின் திங் டு கிவ் சுகர் டு யுவர் பிளட் சிஸ்டம், குளுக்கோஸ் டு யுவர் பிளட் சிஸ்டம். ஆக அந்த இரத்தத்தில் எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்ட அந்த சர்க்கரையை மாற்றுவதற்கு ஒன்று இன்சுலின் தேவைப்படும், இல்லை என்றால் சர்க்கரை சுற்றி கொண்டே இருக்கும். ஆக சர்க்கரை நிறையாக இருக்கிறது இரத்தத்திலே சுற்றி கொண்டே இருக்கிறது என்றால் என்ன செய்யும், ஆக சர்க்கரை இருக்குது ஆனால் உடம்புல சுகர் கிடைக்காது. அப்போ சர்க்கரை இருக்குன்னு நினச்சிட்டு அதை எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே அனுப்பி விட்டோம், யூரின்லேயே போயிடும், எல்லா உள்ளேயும் போயிடும். இதுதான் சர்க்கரை வியாதி என்று சொல்கிறேன். சர்க்கரை வியாதி, சர்க்கரை இருக்கிறது இரத்தத்திலே ஆனால் அதை எடுத்து உபயோகப்படுத்தும் தன்மை கொண்டதாக இட் ஷுட் கெட் கிராக்டு பை தி இன்சுலின் ஸோ தட் தி செல்ஸ் கேன் டேக் அண்ட் யூஸ் இட் ஃபார் யுவர் ஒர்க். ஆக அந்த செல்கள் எடுத்து உபயோகப்படுத்தும் தன்மை கொண்டதாக மாற்றுவது இன்சுலின் என்பதால் அங்கு தேவைப்படுகிறது. சர்க்கரை இருக்கிறது அதை உபயோகப்படுத்தும் தன்மை உண்டாக மாற்றுவதற்கு அந்த இன்சுலின் தேவை, அதுதான் முக்கியம். ஆக இந்த மாதிரியெல்லாம் போட்டு அந்த ஜீரணம் என்பது அத்தனை முக்கியமான வேலையாக இருப்பதால் சாப்பிட்டவுடன் அத்தனை பெரிய ஒர்க்கு என்று சொல்லப்பட்ட வேலை திறனை உடம்பில் போட்டப்பட்டதை அழைத்து எடுத்து சொல்லும்போது அந்த ஜீரணம் என்பது அத்துணை பெரிய வேலை, உடம்பிலே எடுத்து நடத்தப்படும் அதிகபட்ச வேலையிலே ஜீரணம் தான் முக்கியம். ஆக அந்த சாப்பாடு அங்கே எல்லா ரத்தம்லாம் அங்கே வயிற்று போய் அப்படி இருந்ததுன்னா சாப்பிட்ட ஒன்று அப்படி இருக்கு, அங்கே ஜீரண வேலை நடக்கும்போது அப்படியே அசந்து போய் உட்காந்துருக்கேன். ஏன் அங்கே இரத்தத்துக்கு உள்ள அத்துறையும் அங்கே வயிற்றில் சென்று ஜீரணத்தை செய்து கொண்டிருக்கிறது, இனியும் செய்யும் என்று ஒரு நிலை வரும்போது அப்படியே ஒரு அமைதியாக அமர்ந்திருக்கிறது. அந்த நேரம் தான் நான் சொல்லுகிறேன், அமைதியாக அமர்ந்திருந்து அந்த உணவை தந்த அது பழைய சோறாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் தந்த இறை அல்லது இயற்கை சக்திக்கு நன்றி உடையவனாக. ஏனென்றால் நம் தேடிப்படி என்ன ஒன்று ஒரு பொருள் உனக்கு தரப்பட்டாலும் அல்லது நீ செய்தாலும் அதற்கு நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக இப்படி பார்க்கும்போது அந்த நன்றி உணர்வு என்பதை நீ செய்து சாப்பிடுகிறாய். ஆக பசித்திரு என்றாலே பசியோடு இருக்க வேண்டும் என்றாலே நீ எப்பொழுதும் விழிப்போடு இருப்பாய். ஆக பசி என்பது பசித்திரு என்று சொல்லப்பட்டதன் தத்துவமே நீ விழித்திரு என்று சொல்லுவதற்கு ஆற்ற அதற்கு முன்பாக பசித்திரு. ஆக என்ன பசி, அறிவு பசியாக இருக்கலாம், ஆன்மீக பசியாக இருக்கலாம், அல்லது இயற்கையாக உள்ள பசியாகவே இருக்கலாம். ஆக இந்த ஆத்மா பசி என்று சொல்வது போல நீ எதை அடைந்து எதை பெற வேண்டும், ஆத்மா என்றால் என்ன என்று பசி, ஆன்மீகம் என்று சொல்லப்பட்டதை பார்க்கும்போது அந்த அறிவு பசி, ஞான பசி, இப்படி ஒன்றொன்றாக பார்க்கும்போது உன் பசியை தீர்க்கும் அளவிற்கு நீ அதற்கு நன்றி உடையவனாக ஞானம் பெற்ற மனிதனாக மாற வேண்டும் என்பதற்காக தான் உன்னை எப்பொழுதுமே பசியோடு இரு, பசித்திரு என்று சொன்னார். பசித்திரு என்று சொல்லும்போது யூ வெயிட் ஃபார் சம் இன்ஃபர்மேஷன் டு கம் ஆர் சம்திங் டு கம் டு ஃபார் யுவர் ஆக்ஷன். உன் செயலுக்கோ அல்லது உனது எண்ணத்திற்கோ ஏதோ ஒரு தேவையாக இருக்கும் அளவிற்கு அதை நீ பற்றி கொள்ளும் தன்மை பெற்ற மனிதனாக மாற வேண்டும் என்றால் பசியோடு காத்திருக்க வேண்டும். இந்த செயல் செய்யப்பட வேண்டும் என்று எனக்கு அந்த உத்தரவு வந்தவுடன் செய்ய வேண்டும் என்ற எண்ணம், இப்படி ஒன்றொன்று செயல்படுவதற்கு முன்பால் நீ பசியோடு இருந்தால்தான் எதையும் பெற்று செயல்புரிய ஆரம்பித்து விட்டாலே உன் பசி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும், திருப்பி பசி வரும்போது. ஆக பசித்து இருந்து கொண்டே இரு என்றாலே எப்பொழுதுமே அறிவு பசி, இதை படித்தால் பத்தாது இன்னும் இதையும் படிக்க வேண்டும், இதை தெரிந்தால் பத்தாது இன்றைக்கு வந்த வெளியே வந்த இந்த விஞ்ஞான முறையை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தை தெரிய வேண்டும், கடவுளை எங்கே இருக்கிறார் என்று பார்க்க, ஒவ்வொன்றுக்கும் ஆன்மீக பசி. இந்த பசி உனக்கு தீராமல் இருந்தால்தான், அந்த பசி உணர்வோடு இருந்தால்தான் உன் செயல்படும் தன்மை முழுமையாக எப்பொழுதும் வேலை பார்க்கும் திறனோடு இருந்து செயல்பட்டு அதை செய்கிறது என்றாலே பசித்தது என்றார்.
இப்படி ஒன்றொன்றாக சொல்லும்போது பசியோடு இரு என்றாலே அது என்ன பசி என்று கேட்காதே, எதற்குமே உனக்கு செயல்புரிவதற்கு பசி தேவை. ஆக நீ செயல்புரிய வேண்டும் என்றாலே பசியோடு இருந்தால்தான் உன் செயல் நன்றாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும், பெற வேண்டும், அதை பெற்று இதை வைத்து நான் பலன் பெற வேண்டும் என்ற எண்ணம் தூண்டப்பட்ட மனிதனாக நீ மாறினால்தான் உன் செயல்படும் இயக்கம் நன்றாக இருக்கும். உன் செயல் முன்னால் எண்ணம் தேவை, அந்த எண்ணத்தை முன்னால் எதை அடைய வேண்டும் என்று நீ ஆசை பசி இருந்தால்தான் இதை அடைய வேண்டும், எனக்கு பசியாக இருக்கிறது, நான் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு பசியை பற்றி நான் விரும்புகிறேன். விஞ்ஞானம் இன்னைக்கு செல்போனில் ஏதோ புதுசு புதுசாக வருது, அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள மனிதனாக இருக்கிறேன். இப்படி உன் ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதனாக இருந்தால்தான் உன் பசி தீர்க்கப்படும் என்பதால் பசித்திரு என்று அருமையாக சொன்னார். ஆக பசி என்றால் நீ என்ன பசி என்று சொல்லாதே, எதற்குமே உனக்கு பசி தேவை. ஒரு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற என்ன துடிப்போடு நீ இருந்து கொண்டே செயல்பட வேண்டும் என்றாலே பசி இருக்க வேண்டும். அது அறிவு பசியாக இருக்கலாம், வயிற்று பசியாக இருக்கலாம், ஆன்மீக பசியாக இருக்கலாம். இவைகள் எல்லாமே உன் ஆர்வத்தை தூண்டப்பட்டு, உன் ஆர்வம் தூண்டப்பட்டு அதை பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவனாக மாற்றுவதற்கு அந்த எண்ணம் வந்தால்தான் செயல்படும் தன்மை வந்து தி டார்ஜெட் ஓரியன்ட் ஒர்க் என்று சொல்லப்பட்ட அதை அடைய வேண்டும், நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவு பசியோடு இருக்கிறேன், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்று செய்யும்போது தான் உனக்கு அந்த தத்துவம் புரிகிறது என்றால் முதல் முதலாக சொல்லப்பட்டது பசித்தது. என்ன சார் அடுத்தது நம்ம இன்னொரு இதில் நம்ம என்ன செய்வோம், அடுத்து தனித்திரு அடுத்து பார்ப்போம். ஓகே, ஆக பசித்தது என்றாலே நீ நாங்கள் சொல்வதெல்லாமே நீ எப்பொழுதும் அறிவு பசியை, அறிவு ஆற்றல் உடன் செயல்பாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றாலே நீ அறிவு ஆற்றல் பெற்ற மனிதனாக இருக்க வேண்டும். அறிவு என்றது வேறு, ஆற்றல் வேறு. ஆக நீ மனதில் எண்ணுவதை செயல்படும் உறுப்புகளை கொண்டவனாக, ஆற்றல் மிகுந்தவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் செய்ய முடியும், மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். செய்ய வேண்டும் என்றாலே ஆற்றல் தேவை. மனதிலே படித்து பதிய வச்சிருக்கிறாய், வெளியே சொன்னால்தானே தெரியும். பேச வேண்டும், பேசுவதற்கு சக்தி வேண்டும். கையை ஆட்டி ஒரு சொற்பொழிவு நடத்த வேண்டும் என்றால் எப்படி செயல்பட வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். இவையெல்லாம் முக்கியமாக இருப்பதால் தான் அந்த பசியோடு இருந்தால் உன் செயல்படும் தன்மை, ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதனாக அது என்ன பசியாக இருந்தாலும் சரி, பசி தன்மை என்பது மிக முக்கியம் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.